ஈரான் கொடுத்த மரண அடிக்கு பிறகு இஸ்ரேல் உடனடியாக யூஎன்எஸ்சி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்பினர்களை உடனடியாக கூப்பிடுங்க, நாங்கள் பேசியாகணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதற்கு பின்னாடி என்னென்ன அடுத்தடுத்து நடக்க போகுது, துருக்கி யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிது, ஈரானிடத்துலையும் இஸ்ரேலிடத்துலையும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னென்ன, அமெரிக்கா ஈரான் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, நேட்டோவில் முக்கியமான அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் மற்றும் இத்தாலி எடுத்திருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகளும், அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளும் நெதன்யாவுக்கு வெற்றி தேடி தருமா இல்லை பெருத்த அளவிலான தோல்வியை இஸ்ரேல் தழுவி இருக்கிறதா, இது எல்லாத்தையும் கடந்து இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஃபுல் வீடியோவா இதை பற்றி பார்த்துடலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அதிகாலை 3:20 இஸ்ரேலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணம். ஈரான்கிட்ட இருந்து இன்னும் 200 மேற்பட்ட மிசைல் அட்டாக், ஹிஸ்புல்லாவிடம் இருந்தும் ஒரே இரவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வேற விஷயம். இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. 99% மிசைல்ஸ் வந்து பிரான்ஸ் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் மூலியமாக ஹிஸ்புல்லா அண்டு ஈரானிடமிருந்து வந்திருக்கக்கூடிய மிசைல்கள் தடுத்து நிறுத்தி இஸ்ரேல் மக்களை பாதுகாத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஒரே ஒரு சிறுமிக்கு மட்டும் பலத்த காயம், அவங்க ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு அல் ஜசீராவினுடைய ரிப்போர்ட் சொல்லிகிட்டு இருக்கு. இந்த வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய அதிபயங்கரமான தாக்குதலில் பெரிய அளவிலான சேதம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் இப்போது அல் ஜசீரா அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்கு. 200 மேற்பட்ட தாக்குதல் நடத்தினது உண்மைதான், ஆனால் அதில் 15 மிசைல் மட்டும்தான் இஸ்ரேலில் நேரடியாக போய் தாக்குதலில் நடத்தியிருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த மிசைல் அப்புறம் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் கேடைய மாதிரி வந்து நின்று இஸ்ரேல் மக்களை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஏகப்பட்ட ட்ரோன்கள் மூலியமாக அந்த மிசைல் மீது வான்வெளியிலேயே அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. அந்த 15 மிசைல் வந்து டைரெக்டாக இஸ்ரேல் அட்டாக் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரே ஒரு சிறுமிக்கு மட்டும் பலத்த காயம், இஸ்ரேலிய சிறுமிக்கு காயம் அப்படிங்கிறது மட்டும் அல் ஜசீரா செய்தியே வெளியிட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கே, இதற்கு எந்தெந்த நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதில் ஸ்வீடன் அண்ட் ஸ்பெயின் வந்து இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும், அல்ஜீரியா அப்படிங்கிற கண்ட்ரி ஈரானுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துருக்காங்க. இந்தியா இது தொடர்பாக எந்த விதமான பதிலையும் இன்ன வரைக்கும் சொல்லலை. மாறாக ஜெய்சங்கர் அவர்கள் வான்வெளி சைடில் வந்து இப்போ எல்லாமே க்ளோசிங் சைடில் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் உதவி எண்களையும் அறிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கலாம் அப்படின்னு, இதுக்கு வந்து ஏற்கனவே இருந்த இடத்துலையே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கதையாக, இங்கிருந்து வடக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் எல்லாரையும் கொண்டு போய் 6,000 மேற்பட்டவரை இஸ்ரேலில் வந்து வேலைக்காக அனுப்பிச்சது இந்திய அரசு. அதுக்கெலாம் பாஸ்போர்ட்டு விசா கொடுக்காமல் இருந்திருக்கலாம், பட் இந்திய அரசு செய்த மிகப்பெரிய தவறு அது அப்படிங்கிறத இப்போ உணர்ந்திருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும், இது நெதன்யாவுக்கு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற கேள்வியை அல் ஜசீரா மூலமா ஒரு சில யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர்ஸ்ட கேள்வி கேட்குறாங்க. அதாவது வார் யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது, அவங்க இந்த நிறையா போர் நடந்தது சம்மந்தமாக அந்த ப்ரொஃபஸர்ஸ்டெல்லாம் பேட்டி எடுப்பாங்க அப்பப்போ அல் ஜசீரா. அதில் வந்து ஒரு நபர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இது நெதன்யாவுக்கு சாதகமாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, காசாவை பற்றிய பேச்சுக்கள் இல்லை, காசாவில் வந்து உணவு இல்லாமல் இருக்குது, அது மட்டும் இல்லை அந்த மக்கள் வந்து பட்டினியில் வாழ்கிறாங்க, எய்டு பொருட்களை பற்றிய பேச்சுக்கள் எல்லாமே அறவே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். இதை நான் படித்து முடிக்கிற அடுத்த பேரலெல்லாம் இன்னொரு சைடில் வெப்சைட்டில் வந்து நான் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரேல் IDF வீரர்கள் கான்யூனிஸ் அந்த பகுதியை விட்டு வெளியேறிட்டதாகவும், ஹமாஸ் முழுக்க முழுக்க கான்யூனிஸை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும், பாலஸ்தீன மக்களுக்கு கேடயமாக ஹமாஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்படிங்கிறதும், தெற்கு காசா முழுவதையுமே இஸ்ரேலிடமிருந்து ஹமாஸ் முழுவதுமாக கைப்பற்றி தன்னுடைய நாட்டை தன்னுடைமையாக்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு.
இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவிலான மகிழ்ச்சி. அதனால் பாலஸ்தீன மக்கள் பெரிய அளவில் இதை விழாவாக நேற்று இரவு வந்து அதை கொண்டாடி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகிருக்கு. பாலஸ்தீன கொடியோடு அந்த மக்கள் இரவோடு இரவாக ஹமாஸை சுற்றி சுற்றி வளம் வந்து அவர்களிடத்தில் வெற்றியை பரிமாறக்கூடிய காட்சிகளும் வெளியாகிருக்கு. பிணை கைதிகள் ஹமாஸிடம் இருக்கும் வரை ஹமாஸுக்கு தோல்வி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், பிணை கைதிகள் விடுவிப்பதில் கௌரவமான ஒரு விஷயத்தையும், தொடர்ந்து பிணைய கைதிகளிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளையும் ஹமாஸ் வந்து உலகத்தரம் வாய்ந்த வீடியோக்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. டாடா காமிச்சிட்டே பிணை கைதிகள் போன காட்சிகள், பெண்கள் முதற்கொண்டு ஹமாஸிடம் வந்து மரியாதையாக நட்போடு பழகிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் கடந்து மனிதத்துவத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க மனிதநேயமிக்க மனிதர்களாக இருக்காங்கங்கிற அடையாளத்தையும் இந்த உலக மக்களுக்கு பறைசாற்றினார்கள் ஹமாஸ் அப்படிங்கிற செய்திகளும் வெளியானது. இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது ஐடிஎஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு ஆக்கிரமிப்பை அவங்க பாலஸ்தீனை விட்டு வெளியேறி இப்போது தனது சொந்த நாட்டில் ஈரானிடமிருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறதுக்கான நேரமாக இப்போது இந்த வெப்சைட்டிலிருந்து நம்ம செய்திகளை படித்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒய்நெட் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் தான் இதை நம்ம பதிவு செய்கிறோம். ஒரு செட்லர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க. அவங்க இஸ்ரேலேருந்து பாலஸ்தீன் நாட்டில் குடிபுகுந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள். அவங்க கையில் ஒரு துப்பாக்கி இருக்கும், அவங்கள பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுவரைக்கும் நடந்த ரெக்கார்டு அடிப்படையில் ஒரு செட்லர் 8 பாலஸ்தீனியர்களை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அல்ஜசீராவினுடைய செய்தி நிறுவனம். தொடர்ந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு, உலகம் முழுவதும் வந்து செட்லர்ஸுக்கு விசா கிடையாது, இஸ்ரேல் செட்லர்ஸுக்கு வந்து விசா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேல் அப்படின்னா அவன் வீடு அந்த இடத்துல அவனுக்கு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா உலகம் முழுவதும் எந்த ஒரு கண்ட்ரியுமே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து செட்லர்ஸுக்கு வந்து தடை விதிச்சிருக்குது. அப்போ இஸ்ரேல் யூதர்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் வந்து தடை விதிப்பதற்கான காலங்கள் கூட கூடிய விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த செய்திகளை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. அல்ஜசீராவினுடைய நோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உலகத்திற்கான ஆதாரமாக பார்க்கப்படுது. இது அப்படியே இருக்க யூஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்பினர்கள் சபையை உடனடியாக இந்த சண்டே ஈவினிங்கே கூட்டுங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை எங்களால் சமாளிக்க முடியல. ஸோ நாங்கள் டமாஸ் அந்த சிரியாவினுடைய முக்கியமான ஒரு பகுதியில் ஈரானுடைய பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கியிருக்கு ஈரான். ஆனால் இப்போது நாங்கள் அதை நாங்கள் முறையிட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்எஸ்சினுடைய மீட்டிங்கை கூப்பிட்டுருக்கு இஸ்ரேல். இதில் என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜோர்டான் பெரிய அளவிலான துரோகத்தை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஜோர்டான் தனது வான்வெளியை வந்து அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகள் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறதாகவும், முழுக்க முழுக்க வந்து ஜோர்டானுடைய அந்த விமானங்கள், அவங்களுடைய போர் விமானங்கள் வந்து இந்த ஈரான் மீது, ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை தடுத்து நிறுத்தியதற்கு உதவி செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. இது அமெரிக்கா மற்றும் யூகே பிரான்ஸ் நாடுகளோடு சேர்ந்து ஜோர்டானும் இதில் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவலை அல்ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இது இப்படியே இருக்க G7 நாடுகளுடைய பட்டியல் அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த நாடுகளும் இப்போது மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. யூஎன்எஸ்சி மீட்டிங் நடக்கும்போதே பேரலாக G7 நாடுகளுடைய தலைவர்களுடைய மீட்டிங்கும் நடக்கும். அதில் அடுத்த கட்டமாக ஈரான் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் பேசப்படும்னு சொல்கிறாங்க. வலிக்காத மாதிரி அடிக்கிறதும்பாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு வலிக்காத மாதிரி தான் ஈரான் அடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மிசைல்னால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படாதுன்னு ஈரானுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஏன் ஈடுபடணுங்கிறது எனக்கு புரியலை. அதே நேரத்தில் ஈரான் இடத்துல பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்குது. 400 நொடிகளில் கிளம்பின 400 நொடிகளில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் மூலியமாக இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டையே அழிச்சிட முடியும். பட் அதை ஏன் அவங்க பயன்படுத்தலை அப்படிங்கிறதும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. WW3 வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களும் பொறுமையாக போகிறாங்கங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பட்டியலிடுறேன், பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் ஈரான்கிட்ட 65,000 இருக்குது, இஸ்ரேல்கிட்ட 45,000 தான் இருக்குது. டேங்க்ஸு 1996 இருக்குது ஈரான்கிட்ட, இஸ்ரேல்கிட்ட 1370 தான் இருக்குது. பீரங்கி வண்டிகள் 580 ஈரான்கிட்ட இருக்குது, 650 இஸ்ரேல்கிட்ட இருக்குது. ஏர்க்ராஃப்ட் 551 ஈரான்கிட்ட இருக்குது, 612 இஸ்ரேல்கிட்ட இருக்குது. ஃபைட்டர் ஜெட்டு 186 ஈரான்கிட்ட இருக்குது, 241 தான் இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு ட்ரெயினர் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடியவங்க 102 பேர் வந்து ஈரானில் இருக்காங்க, 155 பேர் இந்த இஸ்ரேல்கிட்ட இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஹெலிகாப்டர் மட்டும் பார்க்கும்போது ஈரான்கிட்ட 129,
இஸ்ரேல்கிட்ட 146 இருக்குது. இருவருமே ஈக்குவலான பவர் தான். பட் ஈரான்கிட்ட 600,000 இராணுவ வீரர்கள் இருக்காங்க, இஸ்ரேல்கிட்ட 186,000 இராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. பட் பேரலெலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து போர் பயிற்சியெலாம் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் 400,000 பேர் வந்து இஸ்ரேலால் ரெடி பண்ணிட முடியும் பேக்கப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து இஸ்ரேல் அண்ட் ஈரான் வந்து ஈக்குவல் பவர் தான். அப்படின்னாலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து ஈரான்கிட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்கள் இருக்குது. வடகொரியாட்டிருந்து அவங்க ஆயுதங்கள் கிடைக்கும், சீனாட்டிருந்து ஆயுதங்கள் கிடைக்கும், ரஷ்யாவும் உதவ தயாராக இருக்குது. இப்படிப்பட்ட நாடுகளுடைய கூட்டமைப்பு ஈரான்கிட்ட பேக்கப்பில் இருக்கிறதுனால ஸோ இஸ்ரேலால் ஈரானை ஜெயிக்க முடியாது, இஸ்ரேலை முழுமையாக ஈரானாலையும் அழிக்க முடியாது. இருவரும் சேர்ந்திருந்து சமாதானமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலான்னு பார்த்தா அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ வெப்பன் சப்ளையர் அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகளே.